الحمد لله الذي هدانا للإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد المصطفى وأحمد المرتضى وخاتم الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أن أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الرجل لا يحرم الرزق بذنب يصيبه، أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் படைத்து, விண்ணிலே விண்மீன்களையும், மண்ணிலே மனித சமுதாயத்தையும் படைத்து, அவைகளுக்கு கியாமத்திலே நாள் வரை வரும் வரையிலே அவைகளுக்கு ரிஸ்கரித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அகிலத்திற்கு அறுப்படையாக வந்த அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கையை முழுமையாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்த தாபிஊங்கள், தபஊ தாபிஈங்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரையிலே வரக்கூடிய ஒவ்வொரு சாலிஹான நல்லடியார்கள் மீதும் என்றென்று உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவின் இல்லமாகிய மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலேயும், எல்லா இடங்களிலேயும், எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ் தஆலாவை மாத்திரம் அஞ்சி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவின் உபதேசம் செய்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களை படைத்த இறைச்சகன், முழு பிரபஞ்சங்களையும் தனிமையாக படைத்தவன், முழு அகிலத்தையும் தனிமையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் யாரின் பக்கம் அணுவளவும் தேவையற்றவன். அவன் அல்லாதவைகள் அனைத்தும் அவன் பக்கம் எல்லா விடயங்களிலேயும், எல்லா காரியங்களிலேயும் முழுமையாக தேவையுள்ளவைகளாக இருக்கின்றன. அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக உலகத்திலே எங்களை அனுப்பியிருக்கிறான். எங்களுக்காக உண்மை வாழ்க்கையாக, மௌத்துக்கு பின்னால் மறுமையின் வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கையாகவும் நிரந்தரமான வாழ்க்கையாகவும் ஆக்கியிருக்கிறான். அந்த வாழ்க்கையில் ஒன்றோ ஒரு மனிதனின் கடைசி தங்குமிடம் சுவர்க்கமாக ஆகிறது, அல்லது அவனுடைய கடைசி தங்குமிடம் நரகமாக ஆகிறது. எவருடைய தங்குமிடம் சுவர்க்கமாக ஆகிவிடுகிறதோ அவர் அதிலே நிரந்தரமாக தங்குவார். அங்கே கவலைகள் கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது, நோய்கள் கிடையாது, சிரமங்கள் கிடையாது. எவருடைய தங்குமிடம் நரகமாக ஆகிவிடுகிறதோ அவருடைய நிரந்தரமான தங்குமிடமாக நரகம் மாறிவிடுகிறது. அங்கே அவருக்கு எந்த ராகத்தும் கிடையாது, எந்த ஆரோக்கியமும் கிடையாது, எந்த இன்பமும் கிடையாது, எந்த சந்தோஷமும் கிடையாது. நிரந்தரமான அல்லாஹ்வுடைய வேதனையே அங்கே இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றியை பெறுவதற்காகவும் இந்த சொற்ப கால உலகத்தின் வாழ்க்கையில் நாங்கள் மனமாக வாழ்வதற்காகவும் தான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை, தீனை எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, உலகத்தில வாழ்ற காலத்துல எங்கட வாழ்க்கையில சிரமங்கள் ஏற்படுகிறது, கஷ்டங்கள் ஏற்படுகிறது, கவலைகள் ஏற்படுகிறது. இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று நாங்கள் சிந்திக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதன் காரணங்களை மிக தெளிவாக குர்ஆனிலே சொல்லுகிறார்: வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கதபத் ஐதீகும் வயஃபு அன் கதீர். உங்களுக்கு எந்த சோதனை ஏற்பட்டாலும், உலகத்திலே உங்களுக்கு எந்த சோதனை ஏற்பட்டாலும் விளங்கிக் கொள்ளுங்கள், அது உங்கள் கரங்கள் சம்பாதித்த ஒன்றின் காரணமாக, நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அது ஏற்படுகிறது. நீங்கள் செய்த பாவங்களில் பெரும்பான்மையானவைகளை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அதில் சில பாவங்களுக்குண்டான விளைவுகள் தான் உலக வாழ்க்கையிலேயும் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்.
அன்பான சகோதரர்களே, சமகாலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லோருடைய நாவிலையும் பேச்சிலையும் வாழ்க்கையின் நெருக்கடியை பற்றி அனைவர்களுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் நெருக்கடி, வாழ்க்கையில் சிரமம், வாழ்வாதாரத்தில் நெருக்கடி, இதை பற்றி விசேஷமாக எங்களுடைய நாட்டில் அநேகமானவர்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இதற்குண்டான தீர்வு எங்களுடைய வாழ்நாளிலே நடக்கக்கூடிய பாவங்களில் இருந்து நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும். எங்களுடைய பாவங்கள் தான் எங்களுடைய பிரச்சனைக்கு காரணம். சிலவேளை ஷைத்தான் எங்களிடத்தில் பாவங்கள் கிடையாது என்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கலாம். அதனால் நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. என் வாழ்க்கையை நானே விசாரிக்க வேண்டும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கபல அன் துஹாசபு. ஒரு நாள் வர இருக்கிறது, அந்த நாளிலே உங்களை விசாரிக்கப்படும். அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்பாந்த சகோதரர்களே, தனிமையில் உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன பாவம் நடக்கிறது, சிலவேளை சில விடயங்களை நான் பாவம் என்று கூட அறியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய செயல்களில் எது சந்தேகமானதோ அவைகளை உலமாக்களை அணுகி நான் இவ்வாறு செய்வது சரியா என்று தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுதான் உண்மை, அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மை. எனக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், நெருக்கடிகள், வாழ்வாதார நெருக்கடிகள், எவ்வளவு பணம் இருந்தாலும் போதாத நிலைமை, வரக்கத்தின்மை, அனைத்தும் எங்களுடைய பாவங்களின் விளைவு என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக குர்ஆனிலே சொல்லிவிட்டார். அன்பாத சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்கிய நேரத்திலே, நான் மேலே ஓதி தர்ஜுமா செய்த இந்த ஆயத் இறங்கிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு மனிதரின் உடம்பில் குத்தக்கூடிய ஒரு முள்ளு, ஒரு மனிதனுடைய உடம்புல குத்தக்கூடிய ஒரு முள்ளு, அல்லது ஒரு மனிதன் தவறி கீழே விழுந்து விடுகிறான், இவைகள் கூட அவன் செய்த பாவத்தால் தான் நடக்குகிறது. ஒரு மனிதன் கால் தவறி கீழே விடுகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ பாவங்கள் நடந்திருக்கிறது, ஏதோ தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். அன்பாத சகோதரர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரஜுல லயுஹ்ரமு ரிஸ்க பிஸம்பி யுஸீபு. ஒரு மனிதர் அவருக்கென்றே முடிவு செய்யப்பட்ட ரிஸ்கை விட்டும் அவர் தடுக்கப்படுகிறார் அவர் செய்த பாவத்தின் காரணமாக. அவருக்கு கிடைக்கிற ரிஸ்க் தான் அவர் செஞ்ச பாவத்தால அந்த ரிஸ்க் மிச்சம் சிரமத்தோட வந்து சேருது, பல கஷ்டங்களோட வந்து சேருது, பல சிரமங்களோட வந்து சேருது. எப்போ ஒரு அடியான் பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வானோ அவருக்கு கிடைக்கிற ரிஸ்க் லேசாக வந்து சேரும். ஒரு அடியாளுக்கு ரிஸ்க் தக்தீர் செய்யப்பட்டாச்சு, முக்கத்தர், அது நிர்ணயிக்கப்பட்டாச்சு. நிர்ணயிக்கப்பட்ட ரிஸ்க் தான் எல்லாருக்கும் கிடைக்க போகுது. யாரு பாவங்கள்ல ஈடுபடுறாங்களோ அவருக்கு முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க் பல சிரமங்களோட, பல கஷ்டங்களோட, பல நெருக்கடிகளோட வந்து சேருது. யாரு பாவங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்றாங்களோ அவங்களோட ரிஸ்க் லேசாக வந்து சேருது என்றத இந்த ஹதீஸுடைய கருத்துல நாங்க விளங்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இன்ன ரஜுல லயுஹ்ரமு ரிஸ்க பிஸ்ம்பி யுஸீபு. ஒரு அடியான் செய்யக்கூடிய பாவத்தினால் அவன் ரிஸ்கை விட்டு தடுக்கப்படுகிறான் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அதனால தான் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஜுமாவிலேயும் குதுபாவிலே இமாம் அவருடைய குதுபாவிலே தக்வாவை கொண்டு உபதேசம் செய்வது குதுபாவின் கடமைகளில் ஒன்று. குதுபாவின் கடமைகளில் ஒன்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்யாவிட்டால் குதுபா செல்லுபடியாகாது. ஏன் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? அடியார்களுக்கு அல்லாஹ்வின் அச்சத்தை பற்றி, பாவங்களின் விளைவுகளை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை பற்றி சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், யாபப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அச்சத்தை உள்ளத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உபதேசம் செய்வதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆகச் சிறந்த உபதேசம் அவர் மற்றவருக்கு தக்வாவை கொண்டு உபதேசம் செய்யட்டும். அல்லாஹ்வை அஞ்சி நடக்கும்படி, அல்லாஹ்வை பயந்து நடக்கும்படி,
உபதேசம் செய்வதுதான் ஆக சிறந்த உபதேசம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா கூட குர்ஆனிலே சொல்றான், அல்லாஹ் தஆலா கூட குர்ஆனிலே சொல்றான், வத்தகுல்லாஹல்லதி இலைஹி துஹ்ஷரூன், எந்த அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்பட இருக்கிறீங்களோ, யாரின் பக்கம் நீங்க போய் சேர இருக்கிறீங்களோ, அந்த அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், அஞ்சி வாழுங்கள், பயந்து வாழுங்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் எப்படி வாழணும் என்றா, அவருடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தையை பேசுறாலும் ஒரு செயலை செய்யறாலும் பல விஷயங்களை யோசிச்சுதான் பேசவேனும் செய்யவேன். ஒன்ற பேச போகல யோசிப்பாரு ஒரு முஸ்லிம், நான் பேசக்கூடிய இந்த பேச்சால ஏண்ட அல்லாஹ் தஆலா கோபப்படுவானா அல்லது சந்தோஷப்படுவானா, நான் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் செலவேல ஒரு வார்த்தையை பேசுவான், ஐத விபரீதத்தை பத்தி அவன் யோசிக்கவே மாட்டான், பொருட்படுத்தவே மாட்டான். ஆனா அல்லாஹ் தஆலா முடிவெடுத்துருவான், இந்த ஒரு வார்த்தையால இந்த அடியானோட கியாமத் நாள் வரக்காட்டி கோபப்படுவதாக அல்லாஹ் முடிவெடுத்துருவான். ஒரு வார்த்தை. அன்பாக சகோதரர்கள், எவ்வளவு அல்லாஹ் அஞ்சி வாழ வேணும், எவ்வளவு பயந்து வாழ வேணும், நாம் இருக்குங்கிறதுக்காக பேசிவிட முடியாது. ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது. மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். இப்ப நான் உங்களுக்கு ஹுதுபா செய்யறேன், பயான் செய்யறேன், போன தந்திக்கிறாங்க, ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகும் பொழுது பொதுவாக பேசுறவருக்கு என்னைக்கும் நினைச்சதெல்லாம் பேச இயலாது, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அன்பாத சகோதரர்களே, இது உலகத்தில சர்வ சாதாரண மனிதர்களால கொடுக்கப்படக்கூடிய ரெக்கார்டுகள், நல்லடுக்காக கொடுக்கறாங்க. நான் உதாரணத்துக்காக சொல்றேன், அல்லாஹ் தஆலா எங்கட ஒவ்வொரு செயலையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறான், எங்கட ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் ஆகுது, காட்டப்படும், உலகத்துல ரெக்கார்ட் பண்ணப்படுறது. சில வேலை பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்க, கேமரா போட்டிருப்பாங்க, அநேகமா பார்க்க மாட்டாங்க. அன்பாத சகோதரர்களே, எங்கட ஒவ்வொரு செயலும் காட்டப்பட இருக்குது, எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கிறோம். மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பேச முடியாது. ரகீப் அதீத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்கள் அதனை பதியாமல், இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காதிபீன் யஅலமூன மா தஃஅலூன். மக்களை விலகிக் கொள்ளுங்கள், உங்கள் மீது சில பாதுகாவலர்களை போட்டு வைத்திருக்கிறோம், அவர்கள் சங்கையானவர்கள், மோசடி செய்ய மாட்டார்கள், அவர்கள் காத்துவீர்கள், எழுதி கொண்டே இருப்பார்கள், அவர்கள் டயர்டாக மாட்டார்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை அவர்கள் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பராபுகமானவர்கள் அல்ல அவர்கள், ஒரு நாளும் பராபுகமாக மாட்டார்கள், அணுவளவும் பராபுகமாக மாட்டார்கள். அவர்கள் கவனமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை அவர்கள் அறிவார்கள், மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. கூட்டத்துடன் இருக்கும் பொழுது நல்லவனாக வாழ்வோம், தனிமையில் இருக்கும் பொழுது எவ்வாறு இருக்கிறோம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய நான் உட்பட ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனிமையில் இருக்கிறேன், பாவத்தின் சூழல் முன்னால் வருகிறது, சந்தர்ப்பங்கள் அமைகிறது, யாரும் என்னை பார்க்கிறார்கள் இல்லை. அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிற சிந்தனை என்னை பாவத்தை விட்டு தடுக்கிறதா? இதுதான் தக்குவா. மக்களுக்கு முன்னால் நல்லவனாக வாழ்வது தக்குவா அல்ல. தக்குவா என்பது தனிமையில் இருக்கும் பொழுது என்னுடைய பார்வை எவ்வளவு பாதுகாக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க கேட்ட ஒவ்வொரு செவியும், ஒவ்வொரு செவி ஹெட்செட்ட போட்டுட்டு மியூசிக்க கேட்டோம், இன்ன ஸம்அ வல் பஸர, பார்த்த ஒவ்வொரு பார்வையும், யாரும் என்ன பார்க்கிறாங்க இல்ல, இந்த நேரத்தில் நான் ஹராமான ஒரு பார்வைய தைரியமா பார்க்கிறேன், யாரும் என்ன காண்றாங்க இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த ஒவ்வொரு பார்வையும் வல் ஃஆத, உங்களோட உள்ளத்துல நீங்க கற்பனை பண்ணினவைகள், சிந்தித்தவைகள் அனைத்துமே கியாமத்துடைய நாளையில விசாரிக்கப்பட இருக்கிறது. வகைபூவும் அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில சொல்வான் மலக்குமார்கள்ட்ட, அடியார்களை நிப்பாட்டுங்க. ரோட்ல போக்கல போலீஸ்காரன் கைய போட்டாலே சில ஆக்களுக்கு ஒவ்வொரு கொஞ்சம் பத்தி கொண்டு வருது, பயந்து கலந்து கொண்டு வருது. என்னத்தை விசாரிப்பானோ, என்னத்தை கேட்பானோ, சரியா தான் போறாரு, எந்த மிஸ்டேக்கும் இல்லை,
ஆனா அவன் கைய போட்டுனாண்டா கொஞ்சம் ஒரு பயம் உள்ளத்துல, என்னத்துக்கு போட்டாலும் தெரியா, என்னத்துக்கு நிப்பாட்டாலும் தெரியா. இது அல்லாஹ்வுடைய ஒரு மஹ்லூக். அன்பாத சகோதரர்களே, அல்லாஹ் சொல்ல இருக்கலாம் தியாகத்திலே நாளையில வக்கிஃபூஹும், நிப்பாட்டுங்க இவர்களை, இன்னஹும் மஸ்ஊலூன், இவங்களை நான் விசாரிக்க வேணும். இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய ஆயத்துக்கு உண்மையான தக்வா உள்ளத்தை எடுத்துக்கொள்ளும். அன்பாத சகோதரர்களே, தப்பே இல்லாது இந்த இடத்தை விட்டு வேற இடம் போக இயலாது. அல்லாவை விட்டு ஓட பாக்குறீங்களா, நீங்க ஓடி போய் சேர்ற இடம் அது அல்லாவின் பக்கமாகத்தான் இருக்கும். நீங்க எங்க ஓடினாலும் அவன் பக்கம் தான் போய் சேர வேண்டும், வேறு இடம் கிடையாது. ஒளிய முடியாது, தப்ப முடியாது, மறைக்க முடியாது. அதனால பாவங்கள் பயங்கரமானவைகள். தக்குவாவ ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் உருவாக்கணும். ஒவ்வொரு ஆணுக்கிட்டே தக்குவா இருக்கணும், அல்லாவுடைய அச்சம் இருக்கணும், அல்லாவுடைய பயம் இருக்க வேணும். ஒவ்வொரு பெண்கள்டையும் உள்ளத்துல தக்குவா இருக்க வேணும், அல்லாவுடைய பயம் இருக்க வேணும், அச்சம் இருக்க வேணும். அன்பாத சகோதரர்களே, நான் சொல்ல வார விஷயம், பாவங்கள், பாவங்களுடைய விளைவுகளின் அசல் மறுமையில தான் பார்க்க போறோம். உலகத்திலேயும் அதன் விளைவுகள் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்குது. எங்கட பாவங்களால தான் உலக வாழ்க்கையில நெருக்கடி உண்டாகுது. இது அழகான உதாரணம் என்று சொல்றேன். அன்பாந்த சகோதரர்களே, உலகத்துக்கு வந்த முதலாவது மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உலகத்துக்கு வந்த முதலாவது மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து உலகத்துக்கு அனுப்ப முன்னால முதலாவது இந்த மனித இனத்தை படைச்சி அல்லாஹ் வாழ விட்ட இடம் சுவர்க்கம். வாழ விட்ட இடம் சுவர்க்கம். அல்லாஹ் தஆலா சொன்னார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், நீங்க இந்த சொர்க்கத்தில நல்ல வசிங்க, சொர்க்கம் எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு இன்பமானது, எல்லா இன்பங்களும் அங்க இருக்குது. நீங்க இந்த சொர்க்கத்துல வேண்டியமாய் சாப்பிடுங்க, வேண்டியமாய் சாப்பிடு, எத விருப்பமோ அதை சாப்பிடுங்க. ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்க. அவங்களுக்கு தடுக்கப்பட்டது ஒரு மரம், அனுமதி கொடுக்கப்பட்டது முழு சொர்க்கம். ஒரே ஒரு மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்க. அந்த மரத்தை நெருங்கினீங்க, அதன் கனியை சாப்பிட்டீங்க, நீங்களே உங்களுக்கு அநியாயம் செய்யறவராக ஆகிருவீங்க. பாவம் செய்யறோம் என்றா அன்பு சகோதரர்களே விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் எனக்கு அநியாயம் செய்யறேன், என் வாழ்க்கையை கஷ்டத்துல போடுறேன். சில இன்பங்கள், ஒரு சில நிமிட இன்பங்களை அனுபவித்து வாழ்க்கையை கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் போட்டுக் கொள்கிறேன், கவலையிலையும் வெறிச்சியிலையும் போட்டுக் கொள்கிறேன். பாவங்கள் செய்யும் பொழுது இன்பம், அது முடிந்ததற்கு பின்னால் உள்ளத்தில் வெறிச்சி, உள்ளத்தில் வெறிச்சியும் கவலையும் ஒரு விதமான கஷ்டமான உணர்வும் உள்ளத்துக்கு ஏற்படுகிறது. மனிதன் அதை அனுபவிக்கிறான், ஆனால் உணர்கிறான் இல்லை, நான் செய்த பாவத்தால் தான் இதற்கு ஏற்படுகிறது. இது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் சொல்லப்பட்டது இந்த மரத்தை நெருங்க வேண்டாம். சத்தியமாக நான் பாவத்தை செய்யும்படி ஏவிக்கொண்டே இருப்பேன், ஏவிக்கொண்டே இருப்பேன். எவ்வாறு இந்த சைத்தான் நரகத்துக்கு முடிவு செய்யப்பட்டானோ, இவ்வாறு இந்த மனிதனையும் நரகத்துக்கு தன்னோடு அழைத்து செல்வதற்காக கியாமத் நாள் வரையிலே முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அன்பாத சகோதரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனான் சைத்தான், சொன்னான் இந்த மரத்துடைய பழத்தை நீங்க சாப்பிடுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தயாராக இல்ல, அல்லாஹ் சாப்பிடுவான்னு சொல்லிக்கிறான், ஏனென்றா இதை சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களையே சொர்க்கத்திலிருந்து வெளியே போடையாது. நீங்க நிரந்தரமாக சொர்க்கத்துக்கு,
நீங்க சொர்க்கத்துக்கு நிரந்தரமாகிறீங்க. அல்லது நீங்க ரெண்டு பேரும் மனிதர்கள் என்ற தரத்திலிருந்து மனக்கூடிய தரத்துக்கு பேசுறீங்க. அதனாலதான் நல்லா அவங்களுக்கு சாப்பிடுவான்னு சொல்லி இருக்கிறார். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் குரானுடைய ஆயத்துக்களுடைய தர்ஜுமா தான் சொல்றேன் அன்பாத சகோதரர்களே. ஆனாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்ல. ஷைத்தான் என்ன சொன்னான்டா, வகாஸமஹுமா இன்னி லகுமா மினல் நாஸிஹீன், நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் இவ்வாறு உங்களுக்கு சொல்றது உங்களோட நலவு நாடி தான் சொல்றேன், உங்களோட நலவு நாடி தான் சொல்றேன். அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொன்ன பொழுதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை நம்பினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பழத்தை சாப்பிட்டாங்க. அன்பாத சகோதரர்களே, பின்னால அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்டனையை கொடுத்துட்டு பின்னால கேட்கும் பொழுது, ஏன் ஆதம் நான் உங்களை தடுத்தேன் தானே, ஏன் நீங்க இந்த தவற செஞ்சீங்க கேட்கும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் ஓண்ட பேரை சொல்லி சத்தியம் பண்ணி இவன் பொய் சொல்லுவான்னு நான் தான் நினைக்கல, ஓண்ட பேரை சொல்லி சத்தியம் பண்ணினானே அதனாலதான் நான் நம்பினேன் யா அல்லாஹ். அன்பாத சகோதரர்களை, நான் என்ன சொல்ல வரேன்னா, பழத்தை சாப்பிட்டாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான் அடுத்த நிமிஷம் அல்லது அதே நிமிஷம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த சுவர்க்கத்தின் ஆடைகளை உடனடியாக அல்லாஹ் கலட்டி விட்டார். வெளியாகியது, அவுரத் வெளியாகியது, உடனே சொர்க்கத்துடைய அந்த மரத்தின் இலை குலைகளை எடுத்து தங்களுடைய அவுரத்தை மறைக்க முயற்சி செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அன்பாத சோதரிலே பாருங்க, ஒரு பாவம் நடக்குது, ஒரு தவறு நடக்குது, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞாபகம் உடனடியாக பறிக்கப்படுது, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆடை கூட பறிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லுது, பாவங்கள் செய்வது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஞாபகங்கள் பறிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் உலகத்தில் வந்த முதலாவது மனிதனின் வரலாறிலே எங்களுக்கு படிப்பினையாக இந்த சம்பவத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அன்பாத சகோதரர்களே, இந்த சம்பவங்களை அல்லாஹ் விரிவாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம், யா பனி ஆதம் லா யஃப்தினன்னகும் ஷைத்தான் கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா ஸௌஆத்திஹிமா. ஆதமுடைய பிள்ளைகளே கேளுங்கள், சகோதரர்களே அல்லாஹ்வின் உபதேசத்தை கேளுங்கள். ஆதமுடைய பிள்ளைகளே, யா பனி ஆதம் லா யஃப்தினன்னகும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை பாவத்தில் போட்டு விட வேண்டாம், ஷைத்தான் உங்களை சிரமத்தில் போட்டு விட வேண்டாம். இந்த ஷைத்தான் எவ்வாறு உங்களுடைய தகப்பனையும் தந்தை உங்களுடைய தந்தையையும் தாயையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய மனைவியையும் எவ்வாறு சுவர்க்கத்தில் இருந்து வெளியே போட்டானோ அவ்வாறு உங்களையும் சிரமத்தில் போட்டு விடாமல் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் உங்களை. அல்லாஹ் யாபகப்படுத்துகிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி அல்லாஹ் யாபகப்படுத்துகிறார். எனவே அன்பாத சகோதரர்களே, பாவத்தின் விளைவுகள் தான் வாழ்க்கையில் கஷ்டத்தின் விளைவுகள், ஞாபகத்துக்கள் பறிக்கப்படுகிறது. சிலவேளை பாவத்தின் காரணமாக அல்லாஹ் எதை ஞாபகத்தாக தந்தானோ அதை நிக்கமத்தாக மாற்றுகிறான். ஞாபகம் என்றால் எங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும், வாழ்க்கையில் உதவியாக இருந்ததை எனக்கே சோதனையாகவும் வேதனையாகவும் அல்லாஹ் மாற்றுகிறான். எனக்கு உதவியாக இருந்த வாகனம் எனக்கு சோதனையாக மாறியது, எனக்கு உதவியாக இருந்த பிள்ளை எனக்கு வேதனையாக மாறிவிட்டான், எனக்கு உதவியாக இருந்த மனைவி எனக்கு சோதனையாக மாறிவிட்டால் காரணம் என்னது, நான் செய்த பாவம். அல்லாஹ் நிஅமத்தை நிக்மத்தாக மாற்றி காட்டியிருக்கிறான், வரலாறுகள் இருக்கிறது. அன்பாத சகோதரர்களே, எனவே பாவங்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்வோம், யாருக்காகவும் அல்ல, மக்களுக்கு வெட்கப்பட்டு அவர் பார்க்கிறாரே இவர் பார்க்கிறாரே என்று வெட்கப்பட்டு பாவத்தை தவிர்த்து கொள்கிறோம். அன்பு சகோதரர்களே, எங்கள் வெட்கம் மக்களோடு சம்பந்தப்பட்டதல்ல, எங்கள் வெட்கம் எங்களுடைய ரப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அல்லாஹ்வுடன் வெட்கப்படுவோம், அல்லாஹ்வுடன் வெட்கப்படுவோம். என்னை படைத்தவன், எனக்கு அனைத்தையும் தந்தவன், அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வாறு நான் அவனுக்கு மாற்றமானதை பார்ப்பது, மாற்றமானதை கேட்பது, மாற்றமானதை பேசுவது, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வது, எந்த ஒரு பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், யார் அல்லாஹ்க்கு முன்னால் நான் ஒரு நாள் நிப்பாட்டப்பட்டு விசாரிக்கப்படுவேனே என்று பயந்து வாழ்வார்களோ, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அவர்களுக்கு இரண்டு விதமான சுவர்க்கங்களை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தக்வாவை கொண்டு ஆர்வப்படுத்துகிறான் சூரத்துர் ரஹ்மானிலே. அன்பாத சகோதரர்களே, எனவே
மறுமையுடைய வாழ்க்கையிலேயும் பாவத்தின் தண்டனைகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ரொம்ப பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணம் போன நேரத்தில் கூட பல பயங்கரமான தண்டனைகளை கண்ணால் பார்த்து வந்தார்கள். அனைத்துமே சில பாவங்களுக்குண்டான தண்டனைகள். வட்டி சாப்பிட்டவர்களுடைய தண்டனையை பார்த்தார்கள். வட்டி சாப்பிட்டவர், வட்டியோடு சம்பந்தப்பட்டவர், அவர் ஒரு ஆற்றிலே நீந்து கொண்டிருக்கிறார், ஒரு இரத்த ஆற்றிலே நீந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆறு முழுமையாக இரத்தம்தான், இரத்தத்துடைய ஆற்றிலே நீந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆற்றின் ஓரத்தில் ஒரு மனிதன் நிற்கிறார், அவர் கற்களை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் நீந்து நீந்து டயர்டாகி வெளியே வரத்துக்கு முயற்சி செய்வார். இவர் வெளியே வரும் பொழுது அந்த ஆற்றின் ஓரத்தில் இருப்போர் இவருடைய வாயில் ஒரு கல்லை வீசுவார். அந்த கல்லை வீசுவதற்கு பின்னால் மீண்டும் திரும்பவும் ஆரம்பத்தில் அவர் நீந்த ஆரம்பிப்பார். இவ்வாறு அவர் நீந்திக் கொண்டிருப்பது அவருடைய தண்டனை இரத்தங்களுக்கு மத்தியிலே. இன்னும் சிலருடைய தண்டனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலர்களுக்கு செம்பினாலான நகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நகங்களினால் முகங்களை கிழிப்பார்கள், முகங்களை கிழித்து அவர்களை அவருடைய முகங்களை பித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் யார் என்று கேட்டார்கள், இவர்கள் தான் மக்களுடைய புறங்களை பேசி திரிந்தவர்கள், மக்களுடைய புறங்களை குறைகளை பேசி மனிதர்களின் இறைச்சிகளை சாப்பிட்டவர்கள். அதனால் தான் அவர்களுடைய இறைச்சிகளை அவர்களே கிழித்துக் கொள்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் காலாகாலம் செய்து கொண்டே இருப்பார்கள். அன்பான சகோதரிலே, இன்னும் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் ஒரு மனிதர் அது கனவிலே காட்டப்பட்டார்கள், கனவிலே காட்டப்பட்டார்கள் நரகத்துடைய சில வேதனைகளை பற்றி. அதிலே ஒரு மனிதர் அவர் சாய்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறார், அவருக்கு பக்கத்திலே ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரிலே, அவருடைய கையிலே ஒரு கம்பி இருக்கிறது. அந்த கம்பியால் இவருடைய வாயிலிருந்து நாடி வரையிலே கிழிக்கிறார். அதற்கு பின்னால் மூக்கிலிருந்து நாடி வரையிலே கிழிக்கிறார், கண்ணிலிருந்து நாடி வரையிலே கிழிக்கிறார். இது முகத்தின் ஒரு பக்கத்தால் வந்து செய்கிறார். அதற்கு பின்னால் சுத்தி முகத்துடைய அடுத்த பக்கத்தில் வருகிறார். அடுத்த பக்கத்தால் செய்யும் பொழுது இந்த பக்கம் சீராகி விடுகிறது. இங்கால் கிழிக்கிறார், அதற்கு பின்னால் இந்த பக்கமாக வருகிறார். இங்கே வரும் பொழுது இங்கே சீராகி விடுகிறது. இவ்வாறு கிழித்துக் கொண்டே இருக்கிறார். இவர் யார் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லப்பட்டது, இவர் தான் ஒரு பொய்யை பரப்பினவர். அந்த பொய் உலகத்தின் பல பகுதிகளுக்கு போய் சேர்ந்தது. இவருடைய வாய்தான் இவ்வாறு கிழிக்கப்படுகிறது. அன்பான சகோதரிலே, ஒரு சில விஷயங்களை தான் ஞாபகப்படுத்தினேன். இவ்வாறு பல தண்டனைகளை பற்றி நரகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் உண்மையானது. இதை நம்புவது ஈமான், இதை அஞ்சி நடப்பதுதான் தக்குவா. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் பாவங்களை தவிர்ந்து அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. இன்மை கற்றிருந்த உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய தக்வாவை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே தந்தல்வாயாக. யா அல்லாஹ், தக்வாவை தந்தல்வாயாக. உன்னுடைய உண்மையான அச்சத்தையும் பயத்தையும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தையும் தந்தல்வாயாக. உன்னுடைய நேசத்தையும், உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்தையும் எல்லா நேசங்களை விட யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களிலே நிகழ்த்ததாக ஆக்குவாயாக. பாவங்களிலே வெறுப்பை தருவாயாக, பாவங்களிலே வெறுப்பை தருவாயாக, பாவங்களிலே வெறுப்பை தருவாயாக. யா அல்லாஹ், எது ஹலால் எது ஹராம் என்பதை எங்களுக்கு தெளிவாக விளங்கி செயற்பட தோப்பிக் செய்வாயாக. யா அல்லாஹ், நன்மையான விஷயங்களை உள்ளத்திலே விருப்பத்துக்குரியதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய முடிவுகளை அழகாக்குவாயாக. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே நீ எங்களை பொருந்திக் கொண்ட நிலைமையிலே உன்னை சந்திக்க அனைத்து முஸ்லிம்களுக்கும் தோப்பிக் செய்வாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன், ஆமீன்.